ஹலோ கைஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது யர் ஜேர்னி த்ரூ அனதர் வேர்ல்டு எபிசோட் டென் பாயிண்ட் ஃபைவ் அதாவது போன எபிசோட நெக்ஸ்ட் பார்ட் தான் இப்போ மறக்காம கீழே ஒரே ஒரு லைக்கை வண்டி போட்டுருங்க நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்துருப்போம்னா இந்த டெஞ்சரில் இவங்க ஸ்லைமை சமைச்சு பார்த்துருப்பாங்க அதுவும் அவ்வளோ ருசியாக இருக்கும் அதை பற்றிலாம் ஆள் அங்கே செட்டு கிட்டேயே சொல்கிறான் அப்போனா இதை வந்து நம்ம ஐசக் சாப்பிட்ருக்கானா இல்லை இல்லை ஐசக் வந்து இது வரைக்கும் ஒன்றும் கூட இதை டேஸ்ட் பண்ணதில்லை அப்படியா அப்போனா இது எனக்கு அட்வான்டேஜாக போயிடுச்சு ஏன்னா இதை பற்றி ஐசக் கிட்ட சொல்லி நான் வந்து ஒரு மாதிரி பெருமையாக போகிறேன் போன வாட்டி இதே மாதிரி அவன் அந்த விஷயத்தெல்லாம் சொல்லி ஒரு மாதிரி பெருமையா பேசினான் இந்த வாட்டி அவனை நான் விட்டு கொடுக்கற மாதிரியே இல்ல அங்க தாக்கமிக்க ஒண்ணுமே புரியல அட இவங்க வந்து என்னதான் பேசுறாங்க அதாவது இவங்களுக்குள்ளேயே அந்த பெருமை சண்டை வந்து ஏற்பதா யாரு வந்து பெரிய பெரியாள் யாரு வந்து பெரிய பெரியாள் இல்லன்னு அங்க செட்ரிக்கு சொல்றான் யோ நீ என்ன பண்ணு இந்த மாதிரி ஸ்லைம் இருந்தா எல்லாத்தையுமே பிடிச்சு கொண்டு வர பாரு நான் அதை வச்சு நம்ம ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலாம் ஆனா நீங்க சொல்றது எல்லாமே கரெக்ட் தான் ஆனா ஸ்லைமை அவளிக்கும் யாருமே மதிக்கிறது இல்ல ஸ்லைமை வீக்கான அட்வென்ச்சர் கூட கொண்டு வர மாட்டாங்க அப்புறம் என்ன அப்பனா நம்மளுக்கு வேற வழி இல்ல

தாத்தமி நல்லா தூங்குன போல நல்லா தூங்குனேன் அந்த பெட் ரொம்ப சாஃப்டா இருந்தது ஓ அப்படியா அப்பனா சந்தோஷம்தான் அம்மா அதையும் கையில அதுவா ஐஸக் கிட்ட இருந்து எனக்கு லெட்டர் வந்தது என்னது அதுக்குள்ளேயே நான் சொல்ல வந்துட்டேன்ப்பா நம்ம இல்டு கிட்ட டெலிபொடேஷன் டிவைஸ் இருக்கு அதாவது இந்த லேப் இருக்கு பாத்தியா ஆளுங்கள வேற ஒரு எத்துக்கு அனுப்புற மாதிரி அதே மாதிரி இந்த பொருளை யூஸ் பண்ணும்போது நம்மளால தூரமா இருக்கவங்க கிட்ட திங்ஸ் அனுப்ப முடியும் ஆனா ஐசக் வந்து இந்த மெசேஜ ரொம்ப அவசர அவசரமா அனுப்பினா இன்ன விஷயம் அப்பனா ஏதாச்சும் பிரச்சனையா என்ன அப்படிலாம் ஒன்னும் இல்ல இந்த மாதிரி நான் நேத்து என்னோட லெட்டர் சென்ட் பண்ணனா சோ அதுல ஆளு வந்து ஒரு மாதிரி ரொம்ப இதுவாயிட்டான் ஏன்னா நான் அந்த ஜெல்லியை பத்தியே சொன்னேன் ஆனா இன்னும் ஒண்ணு ஆனா அந்த ரெசிபிய பத்தி நான் எதுவுமே சொல்லல அது நான் சீக்கிரட் அப்படின்னு சொன்னா சோ இதனால்தான் ஒரு மாதிரி ஆயிருப்பான் அதுக்கப்புறம் இந்த லெட்டரியுமே ரொம்ப அவசர அவசரமா அனுப்பியிருக்கான் என்ன பழக்கம் இது அதாவது பிரதர்ஸ் வந்து இப்படிதான் படிப்பாங்களா என்ன இங்க வந்து உங்களுக்குள்ளேயே ஒரு மாதிரி பெருந்தன்மையா பேசிக்கிறீங்க அதே மாதிரி டீஸ் பண்றீங்க இல்ல இல்ல அப்படின்னு இல்லை உண்மையா சொன்னா ஐசக் வந்து இன்னமும் மாறல என்னோட காம்படிவ் சைடு வந்து அப்படியே தான் இருக்கு ஆனா இப்போ அவன் நைட்டா இருக்கானா சோ அவனோட சார் அப்படியே அவன் மறைக்கிறான் அது நல்லாவே தெரியுது நான் அவன் இப்பல்லாம் ஹானெஸ்ட்டான ஃபீலிங் அவளைக்கும் வெளிப்படுத்துறது இல்ல அதனாலயே எனக்கு ஒரு மாதிரி வித்தியாசமா ஃபீல் ஆகுது தெரியுமா எனக்கு நல்லாவே புரியுது அதாவது மிஸ்டர் சிட்ரிக் அவர் வந்து எப்பயுமே ஐசக்க ஒரு மாதிரி நல்லா பார்த்துப்பாரு அதே மாதிரி அவர் கூட விளையாடுறதும் அவரை டீஸ் பண்றதும் இந்த மாதிரி நிறைய விஷயத்த சின்ன வயசுல அவரு பண்ணியிருக்காரு ஸோ இதனால ஐஸக்கும் கொஞ்சம் கடுப்பாயிருக்கான் ஆனா அந்த கடுப்பை யார் மேல வெளிப்படுத்துறதுன்னு தெரியாம அங்க கடைசியா வால்ட்டை வந்து மாட்டிக்கிறான் ஸோ வால்ட்டை ஒரு மாதிரி டீஸ் பண்றதும் நான் என்னென்ன பண்ணனும் அந்த விஷயத்த எல்லாத்தையும்

ஒருவேளை இது என்ன ஐசகே இல்லையா இல்லனா ஒரு ஏலியனா இருக்குமோ எனக்கு தெரியும் நீ வந்து ஒரு மாதிரி என்ன தப்பா திங்க் பண்றேன்னு இல்ல இல்ல அப்படி எல்லாம் ஒன்னும் இல்ல சரி என்ன விஷயம் அத பத்தி கொஞ்சம் சொன்னாதானே என்னாலயும் உங்ககிட்ட நல்லா பேச முடியும் அது ஒன்னும் இல்லப்பா இந்த மாதிரி அவன் லெட்டர் எனக்கு அனுப்புனா கம்மி வந்து திரும்பவும் பெயிலிக்கே வந்துட்டானா என்னது அதுக்குள்ளேயவா பரவாயில்லையே அத பத்தி தான் ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்காரா அதுக்கு மேல ஒரு நியூ லேப்ரத்தை கண்டுபிடிச்சிருக்காங்களா என்னது உண்மையாவா பெயில் இல்லையா ஆமா அதுவும் உண்மைதான் அதுலயும் முக்கியமா சொன்னா இது தாக்கமியோட விஷயம் தான் ஆமா அது என்ன லேப்ரத் பார்த்து அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா அது மிட் லெவல்ல இருக்க ஒரு வாட்டர் டைப் லேப்ரத் நீங்க சொல்றது உண்மை தானே அப்புறம் என்ன இது வந்து ரொம்ப சந்தோஷமான செய்தியாச்சு இதே எதுக்கு ஒரு மாதிரி லுக் அப்படி வச்சு நீங்க சொல்றீங்க இப்போ விஷயம் அது இல்ல இதை கண்டுபிடிச்சது யாரு தெரியுமா நம்ம தாக்குமி தான் இதை கேட்டோன்னே அவன் இன்னமும் ஷாக்கா வரான் என்னால நம்ப முடியல அவன் எப்படி அதை கண்டுபிடிச்சான் அவனால கண்டுபிடிக்க முடியுமா இல்ல இல்ல அவனுக்கும் நிறையவே திறமை இருக்கு அவனால இதை நினைக்கிறேன் இப்போ இப்போ விஷயம் தெரியும் என்ன விஷயம்னா அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க இதை பத்தி அவங்க கிங்டம்லயும் ரிப்போர்ட் பண்ணுவாங்க சொல்றது எல்லாமே கரெக்ட் தான் அவங்க ரிப்போர்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் உங்களோட பிரதர் வந்து ரொம்ப பிஸியா இருக்கிற மாதிரி இருக்கும் அதுதான நீங்க சொல்ல வரீங்க அதே தான் இப்போ ரிப்போர்ட் பண்றதுக்கு தாக்கமே கண்டிப்பா தவ தாக்கமையும் கிங்டம்க்கு வந்தாவணும் அதுக்கப்புறம் என்ன ஆகும் ஆல்ரெடி ஃபாரஸ்ட் ஆஃப் காயாக்கு போனமா அந்த கேஸை பத்தியும் நம்ம ரிப்போர்ட் பண்ணோம் அதுக்கப்புறம் அந்த சைல்டு கேஸ் அது வர நடந்தது அதை பத்தியும் அவங்களுக்கு தெரியும் இப்போ அதுக்கும் மேல அவன் ஒரு லேப்ரத்தையே கண்டுபிடிச்சிருக்கான் சோ அதனால தாக்கமியா அவங்க அப்படியே விட்டு வைக்க மாட்டாங்க சோ தாக்கமிக்கு இதுக்கப்புறம் நிறையவே பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா அவனை வெறுக்கிறவங்க சில பேர் இந்த கண்ட்ரிலயும் இருப்பாங்க இந்த விஷயம் எல்லாம் ஏற்பட்டா அவ்வளவுதான் நான் எல்லாரோட கண்ணுமே நம்ம தாக்கமி மேலதான் வரும் என் தாக்கமிய வெறுக்கிற சில பல ஆளுங்களும் இங்க இருக்காங்க அவங்களுக்கு தெரிய வந்தா அவ்வளவுதான் இன்னமும் மோசமாகும் அதுக்கப்புறம் தாக்கமி இந்த கண்ட்ரிய விட்டே போகிற மாதிரி இருக்கும் ஆனா நீங்க சொன்ன மாதிரி ஆனா அவ்வளவுதான் ரொம்ப இன்னும் மோசமா தான் போகும் ஆனா தாக்குமியை பார்க்கும் போதும் அவளைக்கும் இந்த கண்ட்ரியோட அட்டாச்மெண்ட் இருக்கிற மாதிரியே தெரியலையே ஆனா இந்த கண்ட்ரிய விட்டு அவன் போயிட்டா அவ்வளவுதான் ஹியூமன் பவருக்கு ஒரு மிகப்பெரிய லாஸ் மாதிரியது அதனால இந்த விஷயத்த நம்ம அப்படியே விட கூடாது ஏதாச்சும் ஒண்ணு கண்டிப்பா பண்ணனும் சோ அதனால நான் என்ன பண்ண போறேன்னா சோ இத பத்தி நான் ரிப்போர்ட் பண்றேன் கவலையை படத அதே மாதிரி இன்னொரு ஒரு விஷயம் நான் இன்னுமோ அந்த ஜெல்லி ஸ்டெஃப் அதை பத்தி நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன் ஜெல்லியா அது என்னது அது உனக்கு தெரியாதுல ஜெல்லி அதை வந்து நம்ம தாக்கமே தான் உருவாக்கியிருக்கான் அது எங்க அண்ணனுக்கும் அவன் கொடுத்துருக்கான் அதை அவன் சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருந்திருக்கான் அதனால என்னோட பிரதரும் டிசைட் பண்ணிருக்கான் இந்த மாதிரி ஒரு நியூ பிசினஸ் அதை ஓபன் பண்ணோன்னு என்னால நம்பவே முடியல அவன் எவ்வளவு பெரிய பெரிய விஷயத்த பண்றான்னு அவன் இப்பதான் இங்க வந்தா ஒரு லேப்ரத்தையே கண்டுபிடிச்சான் அதே மாதிரி இப்போ இப்போ ஒரு டெசர்டியுமே அவன் உருவாக்கி இருக்கான் யார் அவன் அப்படின்னு தான் எனக்கு சொல்ல தோந்து இதுக்கப்புறம் வேற சீனை காட்டுறாங்க தாக்கமையா பேக்ரவுண்ட்லயே சொல்றான் இந்த விஷயம் ஆனக்கப்புறம் செட்ரிக் வந்து என்ன மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்தாரு ஆனா செட்ரிக்கால அப்படியே வர முடியாதா சோ மாறு விஷயத்த போட்டுதான் அவர் வந்தாரு இந்த இடத்துல ரொம்ப பாப்புலரான ரொம்ப நல்ல நல்ல டிஷ் எல்லாம் இருக்கான் ஏன்னா இதுவரை சி சைடா ரொம்ப அற்புதமான டிஷ் எல்லாமே இங்க விக்குமா அந்த பசங்களும் சொல்றாங்க அது வந்து அங்கதான் இருக்கு அப்பா வாங்க நம்ம போலாம் அங்க பசங்களும் கைய புடிச்சிட்டு போறாங்களா இத பாக்குற இந்த பசங்களுக்கு ஒரு மாதிரி ஏக்கமா இருக்கு ஏன்னா இந்த மாதிரி விஷயத்த அவங்க பார்த்ததும் ஒரு மாதிரி ஆச்சரியமா ஏக்கத்தோட பாக்குறாங்க பாக்க மிக்க புரியுது பசங்களா நீங்க வந்து என்னோட கையை பிடிக்கலாம் பசங்களுக்கும் அவ்வளவு சந்தோஷம் அப்படியே கையை பிடிச்சிட்டு போக ஆரம்பிக்கிறாங்க அங்க வந்து பார்த்தா ஒரே பயங்கரமான கூட்டமா இருக்கு நீங்க ஏன் இப்படி ரொம்பவும் கூட்டமா இருக்கு அதை பத்தி உங்களால சொல்ல முடியுமா ஏதோ வித்தியாசமான டிஷ் வந்து இங்க வந்திருக்கான் அது ரொம்ப பாப்புலரா இருக்கு அதோட பேரு கூட ஏதோ சோயா சாசா சோயா சாசன்னு கேட்டோனே ஆளுக்கும் புரியுது அதாவது இவன் உருவாக்குன அந்த டிஷ் தானே நான் எதிர்பார்க்கல அது வந்து இங்க வரைக்கும் வரும்னு அந்த கூட்டத்திலயும் நடுல ஒரு குரல் வந்து ஹேய் நீங்க தான் இருக்கீங்களா இங்க வந்து லைன்ல எல்லாம் நிக்க வேணாம் நீங்க தாராளமா இங்க வரலாம் ஏன்னா எல்லாத்துக்கும் மேல இந்த விஷயத்த நீங்க தானே எனக்கே கத்து தந்தீங்க என்னோட குருவே நீங்க தானே அங்க இதை கேட்ட அவரு ரொம்ப ஆச்சரியமாகறாரு ஆக்குமி இதுக்கு பின்னாடியும் நீ தான் இருக்கியா ஆமா ஆமா நான் வந்து மாந்துட்டேன் அதை சொல்றதுக்கு இதுக்கப்புறம் அவங்க சாப்பிட்டு பாக்குறாங்க அதுமே ரொம்ப ருசியா இருக்கு எதிர்பார்க்கல அதாவது இது ருசியா இருக்கு ஆமா ஆமா இது உண்மையிலேயே ருசியா இருக்கு ஆக்குமி இந்த சோயா சாஸ் அதை பத்தி உன்னால சொல்ல முடியுமா இதை எதை வச்சு நீங்க உருவாக்குறீங்க சோயா சாஸ் வந்து கோகுச்சி அப்படின்னு ஒரு ட்ரீ இருக்கு அந்த மரத்தோட ஒரு தான் அது தான் நம்ம சோயா சாஸ் அப்படின்னு சொல்றோம் அத லேபரத்துல தான் வளர்ப்பாங்க அதுக்கப்புறம் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா அதை அப்படியே விற்க ஆரம்பிச்சாங்க அது ஷாப்லயும் கொஞ்சம் கொஞ்சமா பரவ ஆரம்பிச்சுது அங்க பசங்களுக்கும் அது திரும்ப வேணும்னு கேக்குறாங்க பசங்களா எனக்கு புரியுது அந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நீங்க கண்டிப்பா திரும்பவும் சாப்பிடலாம் இதுக்கப்புறம் அவங்க வேற ஒரு இடத்துக்கு போறாங்க அங்கதான் அந்த ரெட் பீனும் இருக்கு அடா இங்கேயும் இருக்கு இந்த ரெட் பீனு அங்க பசங்களுக்கு ஒண்ணுமே புரியல அது என்னது இதை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க

இந்த ஷிப்புக்கும் இந்த சிம்பிளுக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குன்னு நினைக்கிறேன் அதை நம்ம நெக்ஸ்ட் பார்த்து ஸோ வேற லெவலில் போக இந்த கொஞ்சம் போரிங்காக இருந்திருக்கலாம் ஏன்னா இந்த எபிசோட்ல அந்த ரெசிபியை பத்தியும் அந்த லேப்ரத்தை பத்தியும் தான் பேசியிருப்பாங்க ஆனா இதுக்கப்புறம் அந்த மிஸ்ட்ரியை பத்தியும் பாக்க போறோம் மறக்காம கீழே ஒரே ஒரு லைக் ஒன்டி போட்டுருங்க நான் உங்களை நெக்ஸ்ட் சந்திக்கிறேன் ஃபார் வாட்சிங்